வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நரம்பு பிரச்சனைகள். நரம்பு பிரச்சனைகள் 12 விதமாக நாம் இன்னைக்கு பார்க்குறோம். நரம்புகளில் அதிகமாக வரக்கூடிய ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னா ஞாபகம் மறதி. இந்த ஞாபக மறதி வருவதற்கு என்ன காரணம்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நிறைய வந்து உப்புச்சத்து மினரல்ஸ் வந்து கிடைக்கணும். அது போன்ற ஒரு சத்து நம்ம உடம்பு கிரகிக்க முடியாத சமயத்தில் மூளை திசுக்களுக்கும் நரம்புகளுக்கு வேண்டிய அந்த சத்து இல்லாதனால ஞாபகம் மறதி வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காயை வந்து எடுத்துக்க சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்க்குறப்போ கை கால் நடுக்கம், முக்கியமாக கை நடுக்கம். இது என்ன காரணத்தினால் வருதுன்னா நரம்புகளை சுற்றியும் தேங்கி இருக்கக்கூடிய நீர்த்தன்மை. நீர் பிரியாத காரணத்தினால அதிகப்படியான நீர் தேங்கி அந்த நரம்புகளில் தேவையில்லாத ஒரு மின் அழுத்தத்தை ஏற்படுத்தும், கடத்தக்கூடிய நிலை இருக்கும். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா கை கால் நடுக்கம் வந்து வரும். ஆக நீர்த்தன்மை பிரியும் பொழுது இந்த பிரச்சனையை வந்து ஒரு முழுமையான தீர்வு பெறும். அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கத்திரிக்காயை வந்து பரிந்துரைக்கிறோம். இந்த நடுக்கமானது சில சமயம் நரம்புகள்னாலையும் வரலாம், தசைகளினுடைய பலகீனத்தினாலும் வரலாம். அதிகப்படியான காரணங்கள் வந்து நீர் பிரியாத தன்மையினால் வரும். அதுக்கு வந்து கத்திரிக்காய் சொல்கிறோம். மூன்றாவதாக பார்க்குறப்போ வலிப்பு, வாதம், பக்கவாதம். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நரம்புகளே தான் காரணம். அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து கொத்தவரங்காயை வந்து ஒரு தீர்வாக சொல்கிறோம். நாலாவது வந்து பார்த்தா உடம்பில் வந்து வாயு மண்டலங்கள் தனி சரியான விதத்தில் வாயு கழிவுகள் வந்து பிரியாத காரணத்தினால அந்த வாயு கழிவுகளானது நரம்புகளில் ஏறி சில உபாதைகள் ஏற்படுத்தும். அது வந்து நமக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு ஆளாகுவோம். இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம புடலங்காயை வந்து அதோடைய விதையோடு சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறோம். அப்புறம் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படி பார்த்தா மந்த புத்தி அல்லது மன வளர்ச்சி குன்றிய நிலை அல்லது தசைகள் பிடிப்பு அதிகமாக. இதற்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த நரம்புகளும் தசைகளும் சேரக்கூடிய இடம், அதாவது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த இடங்கள் வந்து சரியான விதத்தில் ஒத்துழைப்பு இல்லாதனால, அதாவது தசைகள் நரம்புகளுக்கு சரியாக ஒத்துழைப்பு இல்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அரசாணிக்காய் அது வந்து பரிந்துரைக்கிறோம். அது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி கை கால் நடுக்கத்துக்கும் இது வந்து பொருத்தமாக இருக்கும். ஆறாவதாக பார்க்குறப்போ தூக்கி தூக்கி போடுறது, தூக்கத்துலேயோ சில சமயம் வந்து உடம்பு நமக்கு தூக்கி போடக்கூடிய அனுபவங்கள் ஏற்படும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே நரம்புகளை சுற்றிலும் ஒரு விதமான இன்சுலேஷன் தோல் மண்டலம் இருக்குது. அந்த தோல் வந்து சில சமயம் வந்து கால சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து அதோடைய பலகீனம் அடைஞ்சிருக்கும் பொழுது எப்படி புண்ணான கையில் ஏதாவது சில எலக்ட்ரானிக் டிவைஸ் தொட்டால் நமக்கு வந்து ஷாக் அடிக்க தூக்கி போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அதுக்கு வந்து நரம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய தோல் மண்டலம் வந்து பலகீனமாக இருக்கிறனால வரும். இதுக்கு வந்து நம்ம கோவக்காயை வந்து சாப்பிட சொல்கிறோம். அடுத்தது ஏராளாவது பார்க்குறப்ப நரம்புகளில் சில சமயம் கழிவுகள் தேங்கியிருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அல்லது உடம்பில் தேவையில்லாத கழிவுகள் தேங்கியிருக்கும். இப்போ வந்து உடம்பு பாரமாக ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து அகற்ற முடியாத நிலையில் அது பாரத்தன்மையை உணர்த்தும். அப்போ அதிகமாக ஆக்சிஜன் போகும்பொழுது தானாகவே வந்து அந்த கழிவுகள் போயிடும். இதுக்கு வந்து நம்ம முருங்கையை வந்து பரிந்துரைக்கிறோம். அடுத்ததாக வந்து உடம்பு வந்து சூட்டு காரணமாக என்னாகும் அப்படின்னா அங்கங்கே தசைகள் வந்து துடிக்கும், அப்படி கண்ணியுமே துடிக்கிறதுக்கா சில இடங்களில் துடிப்பு காரணமாக வருது. எதனால் அப்படின்னா நம்ம உடம்பில் நிணநீர் மண்டலம் இருக்கு இல்லைங்களா, அது தானாகவே செயல்படக்கூடியது. அதுக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி நடைப்பயிற்சி இந்த மாதிரி இருந்தால் அந்த மண்டலம் வந்து இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். நம்மளுடைய உழைப்பு இல்லாத காரணத்தினால உடம்பே அதிலிருந்து ஒரு உழைப்பு எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே சரிப்படுத்திக்குது. ஸோ அந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நரம்பு துடிக்கிறது அப்படி சொல்கிறோம். இதுக்கு தீர்வு வந்து பீர்க்கங்காயை வந்து நம்ம சாப்பிட சொல்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தா ஒம்போதாவது வந்து எலும்புகள் காரணமாக வருது, அது உடம்பு ஃபுல்லாக வலி,
உடம்பு மொத்த உடம்பு வலிக்குது. அப்போ உடம்பு வந்து எந்த அடிப்படையில் அது ஒரு உருவ அமைப்பாக நிற்குது அப்படின்னா எலும்பு மண்டலம். இந்த எலும்பு மண்டலம் தான் மொத்த உடம்பினுடைய ஆதாரம். நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாமே வந்து எலும்புகளை கொண்டு தான் தாங்கிட்டு தான் நின்றுட்டுருக்கு. இப்போ இந்த எலும்புகளே வீக்காக இருக்குன்னா அப்போ அந்த உறுப்புகளும் வந்து பலகீனமாக தான் இருக்கும். ஆக மொத்த உடம்புமே பாதிக்கப்படும். ஸோ எலும்பு பாதிச்சதுன்னா நம்ம அந்த கையை இப்படி திருப்ப கூட முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குது அப்படின்னா அது எலும்பு மண்டலம் தான் காரணம். அதுக்கு வந்து நம்ம கொப்பரை தேங்காயை வந்து சாப்பிட சொல்லுவோம். அடுத்ததாக பத்தாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை சுற்றுதல். இந்த நரம்புகள் எல்லாமே வந்து நம்முடைய சுரப்பி மண்டலத்தோடு இணைந்து செயல்படும். சில சமயம் சுரப்பி மண்டலமும் நரம்பு மண்டலத்துக்குண்டான தகவல்கள் பாதிக்கப்படும் பொழுது தடைப்படும் பொழுது தலை சுற்றுதல்ங்கிறது வரும். அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழ தோலை வந்து ஒரு தீர்வாக சொல்கிறோம். அப்புறம் நரம்புகள் வந்து மரத்து போகிறது. இப்போ வந்து அதிகமாக ஈரப்பதம் இருந்தால் அளவுக்கு அதிகமாக கடத்தப்படும் அந்த தகவல்கள். இந்த நரம்பு மண்டலத்தில் ஈரப்பதமே இல்லாத நிலை ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தகவல் வந்து கடத்தப்பட முடியாது. அப்போ தோல் கீழே இருக்கக்கூடிய நாளமுள்ள சுரப்பிகள் தான் அந்த ஈரத்தன்மையை தக்க வைக்கும். அது சரியான அளவுப்படி இருக்கும் பொழுது தானாகவே அந்த சென்சேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது சென்சிட்டிவிட்டி குறைஞ்சி வந்து ஒரு மரத்து போன நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை உண்டாகும். அதுக்கு வந்து நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து நம்ம சொல்கிறோம். இறுதியாக வந்து பார்க்குறப்ப சோர்வு டயர்ட்னஸ், கொஞ்சம் வேலை செஞ்சாலே அப்படியே டயர்டாயிடும், மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து வேலை செய்யும். இதுக்கு காரணம் வந்து நரம்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து சீராக அதுக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த காரணத்தினால அது இருக்கிற பாசு இருக்கிற சக்தியை வச்சு அது வேலை செய்யுது. அப்புறம் முடிஞ்சோடனே அப்புறம் மறுபடியும் அது டயர்டாயிடும். அப்போ திருப்பி அதுக்கு ரெஸ்ட் எடுத்து அந்த இரத்த ஓட்டத்தை பெற்றுட்டு திருப்பி வேலை செய்யும். இதுக்கு காரணம் வந்து இந்த மந்தமான இரத்த ஓட்டம். அதுக்கு வந்து வாழைக்காயை நம்ம வந்து சொல்கிறோம். இப்படி 12 விதமான நரம்புகள் கோள பாதிப்புக்கு வந்து 12 விதமான தீர்வுகள் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பிரச்சனைக்கு எப்படி எப்படி நம்ம வந்து உணவு எடுத்துக்கணுங்கிறத முறையாக நம்ம செய்கிறப்போ அந்த பிரச்சனை வந்து நம்ம மீண்டு வரலாம். ஸோ இதற்கு முன்பு வந்து 12 விதமான தலைவலிகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து 12 விதமான நரம்பு பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.